340 டன் எடை கொண்ட விஸ்வரூப கோதண்டராம பெருமாள் சிலை திருவண்ணாமலை வழியாக சென்றது. கர்நாடக மாநிலம் ஈஜிபுரா என்ற ஊரில் 108 அடி உயரம் கொண்ட கோதண்டராம பெருமாள் சிலை அமைக்க கிராம மக்கள் முடிவெடுத்தனர். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கொரக்கோட்டை மலையில் 340 டன் எடையுள்ள பாறை வெட்டி எடுக்கப்பட்டு அதில் முகம் செதுக்கப்பட்டு அந்த சிலை 240 டயர்கள் கொண்ட கார்கோ லாரி மூலமாக பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட சிலை செஞ்சி அவலூர்பேட்டை வழியாக திருவண்ணாமலை வந்தடைந்தது. விஸ்வரூப பெருமாளை சிலையை காணவும் தரிசிக்கவும் ஏராளமான பொதுமக்கள் அங்கு திரண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி 108 அடி உயர சிலைக்கு மாலை அணிவித்து தரிசனம் செய்தார். இந்த சிலை செங்கம் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி பைபாஸ் வழியாக பெங்களூரு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.